திவால் மற்றும் நொடித்துப் போதல் சட்ட திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே இந்த மசோதா மக்களவையில் கடந்த ஆறாம் தேதி நிறைவேற்றப்பட்டது இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் முன்னதாக இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே திவால் மற்றும் நொடித்துப் போதல் தொடர்பான சட்ட விதிகள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டதாகவும் ஆனால் போதிய பலன்கள் ஏற்படாததால் தற்போது போது திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதாகவும் கூறினார் உலகில் ஏற்படும் பல்வேறு மாற்றங்களை கருத்தில் கொண்டும் நீதிமன்றங்கள் நடுவர் மன்றங்கள் போன்றவை சட்டத்திற்கு அளிக்கின்ற விளக்கங்கள் காரணமாகவும் புதிய திருத்தம் தேவைப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்ட போதும் நிறைவேற்ற இயலவில்லை இதனால் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தற்போது அதற்கு மாற்றாக மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார்